ரூபாய் 3900 மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள். கலகோசனமான நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நரேன். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் தினசரி பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்கள நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க ரொம்பவும் ஸ்பெஷல். ஏன்னா எல்லாரும் சீரியலில் வரவங்கள நம்ம மனுஷங்களாக பார்ப்போம், ஆனால் இவங்கள நம்ம சூழ்நிலை பேயாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா நம்ம யமுனா. வணக்கம் யமுனா. வணக்கம். ஹேய், அஞ்சலியில் பண்ண யமுனாவை விட இப்போ யாரோடய நீ மோகினியில் பண்ணுற யமுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேய் கேரக்டருக்காக நான் ஆடிஷன் பண்ணவே இல்லை. வெனிலா கேரக்டர் ஸ்வேதா கேரக்டருக்காக தான் ஆடிஷன் பண்ணாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் விஜய் சேதுபதி சார் கூட தான் பண்ணது. அவருக்கு இப்போ என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நம்ம அவர் கூட நடிக்க முடியுமாங்கிறது நடக்குமா நடக்காதான் தெரியாது. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது அவர் கூட நடிச்சிருக்கோமே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. என் மூஞ்சி என் தோலையும் பார்த்து ஹாய் ஹவர் யூ சோ ஸ்வீட் சோ க்யூட் பேசாலன்னு நினச்சியா சங்கர் திருவன். நீ ஒரு மதரு ஏ பில்லு, நான் வருஷ வருஷம் தோடு குத்திருப்பேன்னுறியா? இந்த வருஷமான நீ ஜல கிரீடை தாண்டி. நீங்க சன் டிவில ஒரு அஞ்சலி ஒரு சீரியல் ஆரம்பிச்சு இன்னைக்கு யாரோட நீ மோகினி ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியல்ல ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஜேர்னி? என்னோட ஜேர்னி ரொம்ப 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 சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலியில ஸ்டார்ட் பண்ணி இப்ப யாரி மோகினில வந்து நிக்குது. அஞ்சலியில பண்ண யமுனாவை விட இப்ப யாரோட நீ மோகினில பண்ற யமுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. யாரோட நீ மோகினி பார்த்தீங்கன்னா பேய் கேரக்டரு சொல்லவே வேணாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் போகும், பயம் வரும், ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேயாக இருக்கேன். குழந்தைங்களுக்கு பேயினாலே கொஞ்சம் பயம் இருக்கும், பட் என்ன பிடிக்குது எல்லாருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோட நீ மோகினி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பயணம் ரொம்ப 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 சூப்பராக போயிட்டு இருக்கு. அஞ்சலியில் ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணியிருந்தேன். நீங்க அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரோட நீ மோகினி அந்த பேய் கேரக்டருக்காக நான் ஆடிஷன் பண்ணவே இல்லை. வெனிலா கேரக்டர் ஸ்வேதா கேரக்டருக்காக தான் ஆடிஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெனிலா கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இல்லை சூட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஸ்வேதா கேரக்டர் பண்ணலாம், நான் நெகட்டிவ் கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே செட் ஆகாமல் ரெண்டுமே வந்து இல்லை பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஸோ யாரோட நீ மோகினி நான் பண்ணலங்கிறது தான் எனக்கு ஒரு 2 days வரைக்கும் தெரியும். ஒரு 2 days ஆஃப்டர் டைரக்டர் கால் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்கும், ப்ரமோ ஷூட் இருக்குது, வந்துடுங்க அப்படின்னு. நான் என்ன என்ன கேரக்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க எதுவுமே கேட்கல. சரி ஓகே, மார்னிங் போயாச்சு, லொக்கேஷன் போயாச்சு. லொக்கேஷனில் போய் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்கப் போட்டதை பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை மேக்கப்பே, கொஞ்சம் அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அன்சிகா போட்டிருப்பாங்க மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக மஞ்சள் பெரிய புட்டு துணி அந்த மாதிரி ஒரு எல்லோ அதான் மஞ்சள் எல்லாம் போட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு அந்த டைம்ல உங்க பைத்தியம் கரெக்ட் கொடுத்துட்டாங்க ஏதாவது யோசிச்சீங்களா இல்லையா? பெரிய பொட்டு அந்த மாதிரி கெட்டப் தான் போட்டாங்க. ஸோ அது பார்க்கும்போது அப்போ எனக்கு பேயின்னு நினைக்கல, ஏதோ ஒரு கெட்டப் போட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறத நினச்சேன். ஸோ அது முடிச்சு அந்த மேக்கப் மாத்திட்டு நம்ம அந்த காஞ்சூரிங்ல வர மாதிரி ஒரு மேக்கப் போட்டாங்க. ரெண்டு மேக்கப் போட்டு இப்போ போட்டிருக்க மாதிரி. ஸோ ரெண்டுமே மேக்கப் போட்டு ஷார்ட்ஸ் எடுத்தாங்க. கோவப்படுற மாதிரி நம்ம இங்கேருந்து எழுந்திரிச்சு வர மாதிரி இப்படி கோவமாக பார்க்குற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ கூட அது பேய் தான்ன்றது நான் யோசிக்கல, பட் எடுத்துட்டாங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சது. ஈவினிங் பேக்கப் ஆச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் காலையில் வந்து எனக்கு மேனேஜர் கால் வருது, அது மாதிரி யாரடி மோகினிலேருந்து நான் பேசுகிற மாதிரி. யாரடி மோகினியா அப்படி தான் கேட்டேன். எனக்கு யாரடி மோகினி அது டைட்டிலே எனக்கு தெரியாது, இல்ல ஆடிஷன் போனது இல்ல அந்த டைட்டிலே எனக்கு தெரியல. ஓகே கேட்டேன், யாரடி நீ மோகினி? ஆமா நேத்து நீங்க ஷூட் வந்திருந்தீங்கல்ல யாரடி மோகினி, அது சீரியல் நேம் யாரடி மோகினி. ஓகே சார், ஓகே ஓகே, இன் நாளைக்கு ஷூட் இருக்கோம், டேட் நாளைல ஸ்டார்ட். சரி ஓகே, நான் என்ன என்ன கேரக்டர் எனக்கு எதுவுமே சொல்லல, நாளைக்கு ஷூட் நீங்க டைரக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். சார் பேசுவாங்கம்மா உங்களுக்குன்னு சொல்லி சார் மேனேஜர் வச்சாச்சு.
எனக்கு திருப்பியும் சார் கால் மாதிரி ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எஸ்டர்டே பண்ண அந்த ஷூட் வந்து ப்ரொமோ வந்து ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டுறாங்க. என்னன்னா யாரடி நீ மோகினிங்கிறது, யாரடி நீ மோகினின்னு வரும்போது என்னோடய ஃபேஸ் வரும் அந்த மேக்கப்போட. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் வந்து யாரடினா மோகினியோட கேரக்டர் நான் பண்ணுறேன், ஸோ டைட்டில் ரோல் நான் பண்ணுறேன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பேய் கேரக்டருங்கிறது எப்படி சொல்ல, நான் ஸ்டார்டிங்கில் வந்து காத்து கருப்பில் வந்து பேயாக நடிச்சிருக்கேன் விஜயில் வந்து. அப்போ ஒரு மூணு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பேன், மூணு நாலு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் பேயா. ஸோ அந்த டைம்லேயே பண்ணும்போது பேய் கேரக்டர்னா ஒரு எப்போவுமே மற்ற கேரக்டர்ஸை விட அது ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு விஷயந்தான் பேய்ங்கிறது. பார்க்குறவங்களும் இருக்காங்க, பயந்தாலும் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி பண்ண ஒரு கேரக்டர் அப்போவே, இது அகெயின் திருப்பி ஒரு பேயாக பண்ணுறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேயா பண்றதுல சந்தோஷம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குதுங்கிறதுல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதான் அமையுது. ஓகே, விஜய் டிவியோட பெரிய சீரியல் ஆரம்பத்துல மதுரை அப்படிங்கிற ஒரு சீரியல் மண்மனம் மாறாத மதுரை அப்படிங்க, அதுலயும் நீங்க நல்ல லீட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அழகி கேரக்டர். ஆமா, அதுக்கு அதை தொடர்ச்சிதான் சரவண மீனாட்சி 1-2 வந்ததுன்னு நினைக்கிறேன். எம்னா, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னா எல்லாரும் பிக் ஸ்கிரீன் தான், சில்வர் ஸ்கிரீன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க சீரியல் சின்ன திரைக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன, சூழ்நிலையா இல்ல நீங்க ஆசைப்பட்டு வந்த இடம் சின்ன திரையா? நான் இதுதான் சூஸ் பண்ணி வந்தேன்னு இல்லை, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சீரியல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. வெயில் பண்ணியிருக்கேன் பரத்தோட சிஸ்டரா. ஆமா, ஸோ இது மட்டும்தான் சூஸ் பண்ணனு இல்லை, இதுல வாய்ப்பு வந்து இதெல்லாம் பண்றேன், அதுல வாய்ப்பு வரும்போது பண்ணுவேன் அப்படிங்கறதுதான். ஸோ இப்போ ரீசெண்டா மூவி பண்ணியிருக்கேன், மாயவன் பண்ணியிருக்கேன். இப்போ சேயின் சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்கேன், ஸோ அது ரிலீஸ் ஆக போகுது. சீரியல் மட்டும் தான் இல்ல, அதுல நல்ல வாய்ப்பு வந்து அதுலயே பண்ணுவேன், இதுல நல்ல வாய்ப்பு இருக்கோ இதுல பண்றேன், அவ்வளவுதான். தீபாவளி என்ன எனக்கு ஞாபகம் வருது, அதுல நீங்க ரொம்ப அல்டிமேட்டா டயலாக்ஸ் எல்லாம் பேசிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவர்ல ராயபுர பொண்ணு. ஆமா, ராயபுர பொண்ணு. அது உண்மையிலே நீங்க ராயபுரம் தானே? ராயபுரம் தானா? ஓகே, அந்த டயலாக் ஒரு தடவை பேச முடியுமா? அந்த டயலாக். ஆமா, உங்க ஃபேவரட் நினைக்கிறேன், நம்ம உங்க உங்களோட ஒரிஜினல் டயலாக் அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரிஜினலா நீங்க அப்படி தான பேசுவீங்க? ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பேசினப்ப அப்படி தெரிஞ்சுதா? இல்லை இல்லை, அப்போ எங்கே கேட்குறேன். இது ஆர்டிஃபிஷியல். இல்லை, அந்த மூவியில் டைலாக் பேச. அந்த டைலாக் கொடுத்துருவா? ஏய் பில்லு, நான் வருஷம் வருஷம் தோடு கொடுத்துருப்பேன் இல்லையா, இந்த வருஷம் போன நீ ஜல கிரீடை தாண்டி. ஓகே, நைஸ். எம்னா, இப்போ நீங்கள் சீரியல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய சீரியல் பண்ணுறீங்க, படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது ரெண்டும் இல்லாத வேறு என்ன, வேறு என்னெல்லாம் எம்னாக்குள்ளே இருக்கிற திறமை தெரிஞ்சுக்கலான்ட்டு? எனக்குள்ள இருக்க திறமை எனக்கு தெரியாது. ஷூட்டிங் போகிறத தவிர்த்து அதெல்லாம் தவிர்த்து பண்ணுறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம். என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மியூசிக்கலி டப் ஸ்மாஷ் தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டு. என்னோடய ஃபுல் டைம் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷூட் இல்லாத டைம் ஃபுல்லாகவே. அதில் எப்படி டைம் போகுது அப்படின்லாம் தெரியாது. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா அது 1 hour 2 hours அது அப்படியே ஃபோன் கையில் இருந்து அது அப்படியே போயிட்டே இருக்கிறது தான். ஸோ அதை தவிர்த்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது எப்பவுமே ஒரு விருப்பம் இருக்கிற விஷயம் தானே. ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்குது. அது தவிர்த்து ஜிம், டான்ஸ் கிளாஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த வயசுலயும் நீங்க வந்து ஃபிட்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜிம், யோகா, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லைன்னா உங்களை மாதிரி ஆயிடுவேன் நான். கரெக்ட். உங்களோட ஃபேவரட்டா நீங்க அதிகமா பார்க்கக்கூடிய ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில யாரு? இது இவர் தான் அவர் தான் நான் கரெக்டாக எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும். இதை நான் ஏன் கேட்டேன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் வந்து விஜய் சேதுபதி தான் ஹீரோன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் விஜய் சேதுபதி சார் கிட்ட தான் பண்ணது. அவருக்கு இப்போ என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது, பட் அவருக்கு எல்லாரும் அவர்னா எல்லாருக்கும் தெரிகிற இடத்துல அவரே இருக்காரு. கண்டிப்பாக நான் சார் உங்கள் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் எனக்கு தெரியுமான்னு கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. நடிக்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு டே நான் ஷூட் போன அன்னைக்கு அவரை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் நினச்சேன், என்ன நினச்சேன் அப்படின்னா இவர் கூடலாம் நம்ம ஹீரோயினா, மீன்ஸ் அவர் கலர் கம்மி அந்த மாதிரி இருந்ததுனால நான் அப்படி தான் நினச்சேன். பட் அவர் அதெல்லாம் மீறி ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து உருவம் தான் முக்கியம் இல்லை, அவங்களோட திறமை தான், திறமை இருந்தால் யாருமே ஜெயிக்கலாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதாரணம் அவர். ஸோ இன்றைக்கி அவரோட திறமைனால அவரோட உழைப்பினால இன்றைக்கி அவர் இந்த ஃபஸ்ட்டு இடத்துல அவர் இருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன்னு. இப்போ நம்ம அவர் கூட நடிக்க முடியுமாங்கிறது நடக்குமா நடக்காதான் தெரியாது,
ஸோ ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது அவர் கூட நடிச்சிருக்கமே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. நீங்கள் கேட்ட அதே க்வெஸ்டின் இல்லையே, எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச விஷயம் யாருன்னு கேட்டால் விஜய் சேதுபதி சார் தான். அதுக்கப்புறம் பார்த்தா சிம்பு, சிம்பு இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு யமுனா வந்து பயங்கர ஹியூமர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எந்த காமெடியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? காமெடியன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸுங்கிறது காமெடியை நான் பேஸ் பண்ணல, அது நமக்கு ஃபுல்லாகவே இருக்கிற விஷயந்தான். ஓகே, அரட்டை தான் எப்போவுமே. என்னை சுற்றி இருக்கிற யார் இருந்தாலும் சரி, எப்போ அரட்டை பேச்சு ஜாலியாக இருக்கும். நான் இருக்கிற இடம் அப்படின்னா ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் எப்போவும் அடிக்கிறது தான், லூட்டி அடிக்கிறது தான் வேலை எங்களுக்கு. ஷார்ட் இல்லை முடிஞ்சுது அப்படின்னா நான் மட்டும் தனியாக இருந்தேனா கொஞ்ச நேரம் இந்த ஃபோன் பார்க்குறது, யாராவது ஒருத்தர் ஷார்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா போதும் அரட்டை அடிக்கிறது, இதுதான் ஃபுல்லாக ஓடுறது. எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு காமெடி டைலாக் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு காமெடி டைலாக் உங்களுக்கு பிடிச்ச காமெடி டைலாக், உங்களோட ப்ரெசன்ஸ் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு பிடிச்ச காமெடி டைலாக்கா? ஆமாம், உங்கள் டஸ்ட் மேட்ச்லாம் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம், பட் லைவாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் கேட்டவொடனே உங்களை வச்சு எனக்கு ஒரு ஞாபகம் வந்த சீனு சொல்கிறேன். சோரி பிடிச்ச மொன்னு அந்த முக்கில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்குது, இதுக்கு ரவுச பத்தியா? குரங்கு பொம்மை எவ்வளோ தம்பி? அது கண்ணாடிப்பா, கண்ணாடி. நாச்சியார் படத்தில் ஜோதிகா டைலாக் ஒன்று பேசியிருப்பீங்க, செம்ம காமெடியா, சாரி செம்ம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு தடவை காமெடின்னு சொல்லும் போது சீரியஸாக பேசுறீங்க, இது சீரியஸான ஒரு டைலாக் காமெடி பண்ணுறீங்க, பரவாயில்ல. ரொம்ப செட்டில் செம்ம என்ஜாயாக தான் இருக்கும் பிள்ளை இருக்கு. உள்ள இறங்கிட்டாங்க, நாச்சியார் உள்ள போயிட்டாங்கல்ல? இல்ல நாச்சியார் போனா கோபமா இருக்கணுங்க. என்னாச்சு நாச்சியார்? ஜோதிகா ஓகே, என் மூஞ்சியும் தோலையும் பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ சோ ஸ்வீட் சோ கியூட் பேசாலு நினைச்சியா? சங்கர் திருவன் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அது பாலாசர் பார்த்தாருன்னா இன்னொரு ஆப்ஷன்ல உங்களை வச்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. பாலா சார் கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாம், இல்லை பார்க்கவே வேண்டாங்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பக்கத்தில் வர ஒரு நல்ல ஸ்மார்ட்டான பையன், சின்ன பையன் இருக்கேன். உங்களுக்கு வயசில் ரொம்ப சின்னவன் தான், இல்லை என்ன தான் சொன்னேன், என்ன தான் சொன்னேன், எதுக்கு இப்போ சொன்னது என்ன தான், என்ன சொன்னீங்க? இந்த ஸ்மார்ட்டான சின்ன பையன் யாருமே இல்லையேப்பா. இல்லை என்ன தான் சொன்னேன், போர் போர் அடிக்குது, லைன் போயிடலாம், டைலாக் போயிடலாம், சரியா? ஓகே, ஒரு ரொமான்ஸான டைலாக் ஹீரோவா நினைச்சுக்கீங்க, இந்த மூஞ்சியை பார்த்து வேற வழி இல்லை, காமெடி பண்ணீங்கல்ல, சீரியஸா பேசுனீங்கல்ல, இதுவும் என் வாழ்க்கையில் இந்த நாளை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாளை அழிக்கிறேன், என்ன பண்றது, நாங்கள் அதுக்குள்ள ப்ளே பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம், ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, இது அழைப்பா இதுவா இல்லை, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஹீரோ சார்? சரி, உங்கள் விருப்பம், உங்களுக்கு எந்த டைலாக் ரொம்ப பிடிக்குமோ அது. ஓகே டன். சி பாவம், நீ ஒரு ரூமா தரும், என்ன சொன்ன, நீ வழி கேட்டுட்டு இருந்தல, அது அதுதான். அப்படின்னா? அப்படின்னா கள்ளிப்பட்டி நடத்தும், இது முன்னே சொல்லிக்கலாம்ல, நீ முதலே கேட்டிருக்கலாம்ல. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண அந்த கடைசி விஷயம் வந்து ரொம்ப செம்மையா இருந்தது. இல்ல ஹீரோ கொஞ்சம் கண்டினியூ கண்டினியூ பண்ணீங்கன்னா கூட ஐ அம் சோ ஹேப்பி ஃபார் தட். ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் வேணும், இல்ல ஆல்ரெடி ஊத்திட்டு இருக்கு. ஐ வாண்ட் மோர். வேற ஏதாவது வசனங்கள் இன்னும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல தயவு செஞ்சு வேணாம், வேணாம். நம்ம சீரியல் பண்ணும்போது எல்லாம் ஒரு ஃபேமிலியா வர்க் பண்றீங்க, நல்லா ஃபேமிலியா வர்க் பண்றீங்க, ஃபேமிலியா உட்காந்து நானா 30 40 பேர் நல்லா என்ஜாய் பண்ணி ஷோ பண்றது உண்டு. அங்கே ஏதாவது உங்களோட காம்படிட்டர்னு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்புக்கு வந்துட்டே இருக்காப்பா, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அப்படி ஏதாவது ஆள் நீங்கள் மீட் பண்ணது உண்டா? அந்த மாதிரி நான் யாரையும், அவங்க என் வம்புக்கு வராங்களோ வரலையோ நான் யாரோட வம்புக்கும் போக மாட்டேன். எல்லோரும் ஜாலியாக இருக்குமோ எல்லோரும் ஜாலியாக இருப்போம், நான் பேசாமல் நீ பேசாமல் உரமாக இருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா பண்ணுறேன் அந்த மாதிரி யாருக்கு எனக்கு தெரிஞ்சு என் கூட இது வரைக்கும் பண்ண கோட்டிஸ்ட் ஒரு இன்னொரு லீட் ரோல் பண்ணுறவங்க இவ என்னோட அழகாக இருக்க, ஒருவேளை இவளுக்கு அந்த சான்ஸ் போயிருமோ அப்படிங்கிற. இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்குது, அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும். ஸோ அந்த அந்த விஷயத்தில் நான் எப்போவுமே கரெக்டாக இருப்பேன், அதனால் மற்றவங்களை பற்றி நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நான் இருந்தால் எப்போவுமே என்ன சொல்கிறது, என்னை போட்டியாக நினச்சோ இல்லை என்கிட்ட கோவப்பட்டோ யாரும் தனியாக இருக்க மாட்டாங்க. நான் இருந்தால் நான் என்னை சுற்றி எல்லோரும் இருப்போம், எல்லோரும் ஒன்று நினச்சாலுமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். ஸோ அதுக்குள்ளே ஈகோ இதெல்லாம் வராதா? இல்லை கண்டுக்கிறது இல்லையா? கண்டுக்கிறது இல்லை, வராமல் இருக்கிறது கஷ்டம்தான், கண்டுக்கிறது இல்லை.
ஓகே. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீரியல்ல வந்து அல்டிமேட் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா சீரியல்ல பாக்கும்போது பா சாய் இவங்கெல்லாம் வேற லெவல் ஹீரோஸ், ஏன் இன்னும் இங்க இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. அவங்க யாராவது வந்து உண்மையிலே உனக்கு நான் தான் ஹீரோ அப்படிங்கிற நினைச்சு ஏதாவது ப்ரப்போசல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்ல ட்ரை பண்ணிருக்காங்களா, அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது நீங்க ஏதாவது எடுத்து ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்? இல்லை, கூட நடிக்கிற ஹீரோ ஹீரோயின் யார் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்பா இவங்களாம் இன்னும் சீரியல் பண்ணுறாங்களா, இவங்களாம் மூவி பண்ணுற அளவுக்கு இருக்காங்களேன்னு நினச்சிருக்கேன் நிறைய பேரை, நினைக்காமலாம் இருந்ததில்லை. பட் ப்ரப்போசல் எனக்கு தெரிஞ்சு தெரியும் அது வந்ததில்லை. எப்போவுமே டெரராக இருக்கிறதுனால மேபி வரலையேன்னு. அப்படி அப்படி ஒன்றும் டெரராக இருக்கிற மாதிரி தெரியல. உங்கள் டேரக்டர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப அட்டூலியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் குழந்தைய நினச்சிக்கிறாங்க, அதனால என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். நம்ம எண்டு எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு உங்களுக்கு ஒரு 10 டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன். 10 கூட வேணாம், சில டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப அப்படிதான் இருந்தது, இல்லை இது ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஷார்ட்டாக நீங்கள் ஒரே ஒரு வேர்டில் மட்டும் தான் இதுக்கு ஆன்சரே பண்ணணும். ஓகே ஓகே, ரொம்ப பெருசாலாம் பேசுகிறேன். ஆமாம், அவங்கள போர் அடிக்க வரும்ல, அதனால ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிடலாம். நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை பற்றின ஒரு விஷயம் சில விஷயம் சொல்லுவோம், அதை டக்குன்னு ஒரே வேர்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். போயிடலாமா? லவ், அம்மா பாடுறது கிடைக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்து கிடைக்கிறது இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு? எஸ். காவேரி வாரியம், நம்மளோட தேவை நம்மளோட உரிமை. ஆஷிஃபா, இனிமேல் நடக்கவே கூடாத ஒரு விஷயம், அது நடக்காத மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்டம் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்டிங், எனக்கு வர வேண்டிய விஷயம் தெரியும். தலை, ஆல் டைம் ஃபேவரட். தளபதி, எல்லாருக்குமே பிடிச்சவரால். ரஜினியா கமலா? ரஜினி கமல். ஏதோ ஒண்ணு ரஜினி. அரசியலுக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்னா விராட் கோலி மை ஃபேவரட். ஃபிட்னஸ், ஃபிட்னஸ் ஷில்பா ஷெட்டி. ரொமான்ஸ், விஜய் சேதுபதி. வாவ், உங்களோட இமேஜினேஷனே பயங்கரமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணதனாலயா? இல்லை, ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுனால இல்லை, இப்போ ரீசெண்ட் அவரோட மூவிஸ் எல்லாம் பார்க்குறேன்ல, அவரோட ரொமான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின், பெஸ்ட் ஹீரோயின் தமிழ் சினிமா? ஆல் டைம் மீனா அண்ட் ஜோதிகா. வா வா வா, சூப்பர் யம்னா, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் உங்களோட பேச்சுகள் நான் கேட்டது, நீங்கள் பேசினது ரொம்ப உண்மையாக பேசியிருக்கீங்க. நான் அதுக்கு அதே மாதிரி டாஸ்க்கும் பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மேலும் சின்ன திரையிலையும் சரி, சில்வர் ஸ்க்ரீன்லையும் சரி, நீங்கள் பெரிய ஆளாக வரணுங்கிறது கலகல் சினிமாவோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே ஃபன்னாக போயிருந்தது, சொல்லவே வேணாம். உங்களை எவ்வளோ கலாய்ச்சாலும் சைலண்ட்டாக இருந்து காது ரத்தம் வந்தாலும் தெரியாத அளவுக்கு இருந்து இருக்கு, மறைச்சிருக்கு அதுதான். ஸோ தெரியாத அளவுக்கு சிரிச்சுட்டே என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ நேரம் நீங்கள் கொஸ்டின் பண்ண எல்லாமே எது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கலைக்கல் சினிமாஸ்க்கு என்னோட தேங்க்ஸ்.